இந்தாங்க. என்னது? சென்ட். வாசனையா இருக்குல்ல? கம கமங்குது. இத எனக்கு தடவி விடுங்க. நானா? ஏன் கூச்சமா இருக்கா? முதல்ல இத நீங்க எனக்கு தடவி விடுங்க, அப்புறம் நான் உங்களுக்கு தடவி விடுறேன். எங்க தடவுறது? இங்க. எனக்கு தான் அங்க தாடி இருக்குது. இந்தாங்க. இப்ப எங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த ஊர்ல யாருமே ரவிக்கப்படுறது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய பணியார் வீட்டு பொண்ணுதான் போடுவாங்க. நம்ம சடங்கு போட்டு நான் பார்த்தது இல்ல. ஆமா, ரவிக்க போடலன்னா சங்கடமா இருக்குது. ஆமா, இந்த புழுக்கத்துல இத்தனை மாட்டிட்டு இருக்கே, இது சங்கடமா இருக்காதா? அது என்னது லவ்க்குள்ள வெள்ளையா ஒண்ணு? இதுக்கு பேரு பாடி. இது என்னது சீலக்குள்ள இன்னொரு சீலா? இதுவா பாவாடை? இது கூட தெரியாதா? சத்தியமா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. முரட்டுத்தனம். ஏலே உள்ள என்னல சத்தம் புரியல? உங்க தம்பிக்கும் தம்பி பஞ்சாதிக்கு இன்னைக்கு முத ராத்திரி இல்ல? ஆமா. பேசாம படுங்க. யாரு இப்படி கத்துறாங்க? பக்கத்து வீட்டு அம்மா. அந்த அம்மாவுக்கு மாணிக்கோன்னு ஒரு பையன் இருக்கான். திருடுவான், பொய் சொல்லுவான். அந்த அம்மா நல்ல போட்டு அடிப்பாங்க, சூடு கூட வச்சிருவாங்க. வலி தாங்க முடியாம எங்காவது போய் ஒழிஞ்சுக்குவான். ராத்திரி பூரா வரவே மாட்டான். அப்புறம் அந்த அம்மா இப்படி மாணிக்கம் மாணிக்கோன்னு குரல் கொடுத்துட்டு ராத்திரி பூரா போய் தேடிட்டே இருப்பாங்க. அப்படியா? நான் பயந்தே போயிட்டேன். என்னடி அரக்காணி, ஏண்டி நுன்ற? என் மாமியா சூடு வச்சிட்டமா. நீ என்னடி தப்பு பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. கோழி கூப்பிட்ட நேரம் வாச தெளிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த செக்குக்கார கந்தை வந்து பீடிக்கு நெருப்பு கேட்டான். கொடுத்துட்டு செத்தம் கூறு பேசிக்கிட்டு இருந்தேன். செய்யற வேலையை விட்டுப்பட்டு செலையாட்டுக்கிற வேலை பாக்குற அப்படின்னு ஒரு கொள்ளிக்கிட்ட எத்துக்கிட்டு வந்து சுடு வச்சுட்டாமா. அப்படி போ, காலம் காத்தால கருமம் கருமம். அம்மா அம்மோ நானு நீ இங்கே இரு. அம்மா போடி, எங்க காட்டு? இங்கதாம்மா. இத்தார கள்ளி விரவு பொறுக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட ஏறிச்சான். உன் மாமியா செஞ்சது சர்த்தான். ஏண்டி வழியில போறவங்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? குப்பாயி, ஆமா குளிக்கிறதுக்கு மத்ததுக்கெல்லாம் எங்க போறது? இங்க குளிக்கிறதுக்கு குளத்தாங்கர, மத்ததுக்கு சோளக்காடு. ஐயோ, கிராமத்துல எல்லாம் அப்படித்தாமா இருக்கு. நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்.
இந்த சொம்பு போய் பல்பொடி எடுத்துட்டு வா. இந்தாங்கப்பா பல்பொடி. பல்பொடி இந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. கறி இல்லன கருவேலம் வச்சுதாமா மாப்பிள பல்லு வளர்க்கிறாருன்னு சந்தோஷப்படு. நீதான் படிப்படியா சொல்லி மாத்திக்கணும். சரி சினிமாவை கூப்பிடு. சினிமா காலம் காத்தால மச மசம் நிக்காத, ஊருக்கு புறப்படணும். இத வெறும் வயிற்று மூணு வேளை சாப்பிடு. ஆமா வெறும் வயிற்று மூணு வேளை போ. அப்புறம் சம்பந்தி நாங்க புறப்படுறோம். நீங்க தான் என் பொண்ணு. அவ எனக்கு மருமக இல்ல மவ. நீங்க புறப்படுங்க. நாங்க வர்றோம் மாப்பிள்ள வர்றோம். என்கிட்ட சொல்லி வர்றங்க. அப்போ நாங்க புறப்படுறோம்மா. அழக்கூடாதுமா. ஏண்டா இன்னும் மச மசன்னு நிக்கிற? ஏ வார்த்து கிளம்பல? கண்ணால நேர்த்திக்கிட்டானடா இன்னைக்கு என்ன? நான் கிளம்புறேன். ஏல சட, நீ ஏண்டா நெரிச்சுக்கிட்டு நிக்கிற? மேட்டு காட்டுக்கு போய் கொட்ட செடியில புழு விழுந்திருக்கும், நசுக்கு போ. சரி அத்தா. மரத்த பாத்து விட்டுடி. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா. அப்புறம் கேப்பே நெரிச்சு களிய கிண்டி பன்னரைக்கறி குழம்பு வச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு மேல போயிட்டு வா சொல்றேன். கண்ணாலத்துக்கு போகலையா? செம்பட்ட பொண்டாட்டிய பார்க்க முடியலடா. அவ அவ்வளவு அளவாமே. அளவுனா அளவு, அப்பேற்பட்ட அளவு. ரோசா பூ மாதிரி நிறம். ரோசா பூ மாதிரி அப்படியே ரொங்காய்க்கிறா. என்ன சொல்றீங்க? கண்ணால ஆனது முதோ ராத்திரி முதோ ஆசீர்வாதம் தாத்தா தான் பண்ணணும்னு சொன்னா திருட்டு பய ஏமாத்தி விட்டான. என்ன என்னதான் இருக்கிறீங்க? சாட்சி சொல்லுங்களா. செம்பட்டைக்கு நீர்மோடு குடிச்சிட்டு போ. மூஞ்சிய பாரு மூஞ்சிய. நீர்மோர் குடுக்கறாங்களா? அவன் பொண்டாட்டிகளை குடுக்கறதா? எட்டி நடபோட்டு தொழாவுடி. நான் என்ன சம்பட்ட என் பொண்டாட்டி மாதிரி புது பம்மரியா? எட்டி நடப்போட. அந்த பொண்ண பத்தி அனாவசியமா பேசுற இந்த ஆப்பையாலே பல்ல தட்டி போடுவேன். அது ஒரு ராசாத்தி மாதிரி. பொட்டு கட்டினவளுக்கு பேரு ராசாத்தி. அம்மா நாக்கு அறுத்துப்படுவேன். பொம்பளைக்கு பொம்பளை அவசாரி பட்டம் கட்டாதரி. அது மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சை துப்புற மாதிரி. அது ஒரு ராசாத்தி மாதிரி. ஊர்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் அவள ஓரம் கட்டிக்கிட்டு பாக்குறதும் பேசுறதும் எனக்கு என்ன தெரியாது. நான் நினைக்கிறேன் அத்தனை ஆம்பளைங்களும் பேசுறதும் பாக்குறதும் உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டா ஓ மூஞ்சிய எங்கடியே வச்சுக்குவ. அது ஒரு ராசாத்தி மாதிரி.
ராசா தின்ன உன் சொப்பனத்துல வாராளா? ரோசா புள்ளவிக்கோடியா? அது இல்லாமையா? என்ன என்ன ஏன் ராசாத்திய பத்திய பேசுன? ராசாத்திய பத்திய பேசுறேன். என்னமோ கேட்கணும் நீ அக்கா இல்ல கீழே அவனை அடிக்க மாட்டேன்னு கள்ள மட்டும் மேல சத்தியம் பண்ணு. இந்த பாருல சத்தியமா அடிக்கல சொல்ல. அந்த செம்பட்டை மொண்டாட்டி கட்டி இருக்காளே. கட்டி இருக்கிறாளே அந்த அளவான புடவ மாதிரி. புடவ மாதிரி அந்த ரோசா அப்பிள் அவுக்க மாதிரி மாதிரி எனக்கும் உனக்கும் வாங்கி தருவியா? வாங்கி தருவியாவா? பொடி பொடி புழப்பத்தவள தூக்கணாங்குருவியா பிறந்துட்டா கூடு இப்படி தாண்டி கட்டிக்கணும். மலை உச்சியில பிராந்து மாதிரி கூடு கட்ட ஆசைப்பட்டா அடிக்கிற காத்துல ரெக்க பிச்சுக்கிட்டு போயிருவியா தெரியுமா? வாங்கி தருவியா இல்லையா? பண்டாரம் பட்டு சோத்து கழுகிறானா லிங்கம் பஞ்சாமிரதம் கட்டுறான். பண்டாரத்துக்கு பொண்டாட்டி மாத்திரம் வேணும் பஞ்சாமிரத்துக்கு அனுப்பிடாதோ வாயமுருகி பொட்ட கழுத. அட கருங்க வரங்க மேல தொத்திக்கிட்டு என்ன கழுதுங்கிற. அட சிரிக்கும் அவள எழுத்த பேச. கண்ணாலத்துக்காக வண்டிய கட்டி இட்டடி வரைக்கும் வந்துட்டா வருண பகவான் வந்து தடுத்துட்டா என்ன பண்றது? அப்போ என் கண்ணா தலைக்கிட்ட மழை பெய்ஞ்சிருக்கா எங்கயா? ஒரு ரெண்டு மழை பெய்யுங்களா? பாத்தியா புள்ள அதுதான் செம்பட்டங்கிறது. எவ்வளவு வெள்ள மனசு பாத்தியா எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆமா எங்களை மட்டும் கோச்சுக்கிட்டே உன் பண்ணாட்டி எங்க கூட்டு வரல. அதுக்குள்ளார எதுக்கு அவளை உன் கண்ணாலத்து கூட்டி வருவான். செம்பட்ட நீ ஊருக்குள்ளார போய் வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாடு செம்பட்டில ஒரு பாடினால அந்த பாட்டு பாடி எந்த பாட்டு அது? சின்ன பண்ணா ஆசை இல்லை என்னை மறந்து வாங்கி கேட்டுனா சின்ன பண்ண
சின்ன புள்ளனா பச்ச புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதிமா எங்க படுத்துக்கிட்ட. தம்பிட்ட இந்தாப்பா. என்னங்க அது? எதுவா இருந்தா உனக்கு என்ன, விடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிச்சு பாரு. தெரிஞ்சுக்கலன்னா ராத்திரி பூரா எனக்கு தூக்கு வராதுங்களே. இது உனக்கு, இது உன் பொண்டாட்டிக்கு. இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? உருக்க பேசக்கூடாது, உட்கார்ந்து சாப்பிடு. ஏண்டா செம்பட்ட, பொண்டாட்டி அவ்வளவு அழகா இருப்பாளா? எவ்வளவு அளவு நல்லா நம்மளுக்கு தெரியாது, ஆனா நல்ல கிளியாட்டம் செவப்பா இருப்பா. கிளியாட்டம் செவப்பா இருப்பாளா? இரு இரு. என்னடா எழுதுற? நந்தினி செம்பட்ட. நந்தினி செம்பட்ட? ஆமா, இதுல எது நந்தினி? இது சின்ன புள்ளனா பச்ச புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதிமா எங்க படுத்துக்கிட்ட. ¡Gracias!